श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम सदा हृदि श्री श्री श्रीरंगेशय तव च हृद्यां भगवतीं श्रियं त्वत्तोऽप्युच्चैर्वयमिह प्रणामः शृणुतराम् दृशौते भूयास्तां सुखतरलतारे श्रवणतः पुनर्हर्षोत्कर्षात् स्फुटतु भुजयो कञ்சுகசதம். இந்த ஸ்லோகத்தை பத்தி சாதாரணமா பார்த்தோம் நம்ம அன்னைக்கு. அதாவது கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்துவ சமாஸ்ரய கஹ கஹ புண்டரீக நயன புருஷோத்தம கஹான்றதாக ஸ்தோத்திர ரத்னத்துல பெருமாளை குறிச்சு கஸ்ரீ ஸ்ரீயா ஸ்ரீயா ஸ்ரீஹி கஹா, அதுக்கு ஸ்ரீக்கு ஸ்ரீத்வத்தை ஆபாதனம் பண்றவர் யாருன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம், ஸ்ரீ யாரை ஆசிரியிக்கிறாளோ அவ ஸ்ரீயா ஸ்ரீஹி. நம்மெல்லாம் தாயார் ஆசிரியிக்கிறதுனால அவளுக்கு ஸ்ரீன்னு பேரு, தாயார் யாரை ஆசிரியிக்கிறாளோ அவருக்கும் ஸ்ரீன்னு தானே பேரு. அதனால ஸ்ரீய ஸ்ரீஹி கஹா அப்படின்றதாக அங்க கேள்வி. கஹா ஸ்ரீஹி ஸ்ரீயா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்ரீய ஸ்ரீஹின்னு இந்த இடத்துல சாட்சாத்தாவே பெருமாள் கஸ்ரீ ஸ்ரீயான்னு அங்க கேட்டுண்டு அப்படிப்பட்ட பெருமாள்னு சாதிச்சாரு அந்த இடத்துல. கசியாயுதாயுதைகதைகசதாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரபிபாக விருத்தம் அப்படின்றதாக இந்த உலகம் மொத்தம் யாருடைய ஒரு சின்ன அம்சமா மட்டுமே இருக்கிறதோ அந்த பெருமாள் அப்படின்றதாக அவர் தான் ஸ்ரீக்கு ஸ்ரீ அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சாதிச்சார் அதுலயே. இப்ப வந்து சாட்சாத்தாவே ஸ்ரீய ஸ்ரீஹின்னு பெருமாளே கூப்பிடுற. ஹே ஸ்ரீயா ஸ்ரீஹி, ஹே பெருமாளேன்றதுக்கு ஹே ஸ்ரீக்கு ஸ்ரீயே. இன்னொரு விசேஷனம் கொடுக்குற, ஸ்ரீரங்கேஷய ஸ்ரீரங்கேஷய ஸ்ரீரங்கே யா சேதே சஹ ஸ்ரீரங்கேஷய. இன்னும் வேற மாதிரி அர்த்தம் எல்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கு, ஏன்னா இதுதான் அழகான அர்த்தம். ஸ்ரீரங்கேஷ யா அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஸ்ரீரங்கேஷயன்னு சம்போதனம், விசர்க்கம் கிடையாதுங்க. ஸ்ரீரங்கேஷா யா அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிடுவா சில பேர், அறகுறைய விஷயம் புரிஞ்சுட்டு இருந்தாலும் கஷ்டம். அதுல அந்த மாதிரி உபன்யாசம் எல்லாம் கேட்டிருக்கேன் அடியேன், அது மாதிரி சொல்லக்கூடாதே என்னத்துக்குடா இப்படி எல்லாம் சொல்றான்னு நினைச்சுக்கிறது உண்டு. ஆனா இப்ப ஸ்ரீரங்கேஷயான்னு சம்போதனமான பெண்ணால யஹான்னு விசர்க்கம் கிடையாது, ஏன்னா ஹே ராம ஹே ராம ஹே ராம ஹே ஸ்ரீரங்கேஷய அவ்வளவுதான். ஸ்ரீரங்கேஷேதே ஸ்ரீரங்கேஷயா அதுல சம்போதனம் வந்துனா ஸ்ரீரங்கேஷயன்னு ஆயிடும் அவ்வளவுதான். ஹே ஸ்ரீரங்கேஷய ஏ ஸ்ரீரங்கத்தில் படுத்திருப்பவனே, படுத்திருப்பவனேன்னா எங்கன்னு கேள்வி கேட்டா நம்மளுக்கே தெரியும், அரவணை மேல் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. தவ சஹிருத்யாம் பகவதீம், எங்களுக்கு எல்லாம் ஸ்ரீ ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு எல்லாம் தாயார ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எல்லாம் ஏன் எங்களுக்கு தாயார ரொம்ப பிடிக்கும்னா உனக்கும் உனக்கும் அவ்வளவுதானே பிடிக்கும் அதனால. இல்ல எனக்கு பிடிக்கிறது வேற உங்களுக்கு பிடிக்கிறது வேற, எனக்கு எல்லாம் என்னதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். ஐசிங்கர் சாச்சாகும் லக்ஷ்மி நரசிம்மனை பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன பண்ணுவா, திடீர்னு லக்ஷ்மி நரசிம்மனை பிடிக்கணும்னு பிடிக்கும்னு சொல்றதா ஐசிங்கரை பிடிக்கும்னு சொல்றதா சொல்லுங்க, என்ன சொல்றதுன்னே தெரியாத திண்டாடுவா எல்லாரும். ஏன்னா தாய் அது மாதிரி பெருமாள் என்ன பிடிக்குமா தாயார் பிடிக்குமா அப்படின்னு கேட்டாருன்னா என்ன பதில் சொல்றது, அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா ஏன்னா பிரலோபதுல்யம் பிரவதந்த மர்பகம்ன்றான். ஏன்னா கையில வச்சுட்டு இருக்கிறது யார் என்ன வச்சுட்டு இருக்காளோ அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லிடுங்களாம் குழந்தைகள். சதுர்வர்க்க புருஷார்த்தத்தையும் கையில வச்சுட்டு இருக்கிறது பெருமாள் தான் கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாம் சிந்திக்கணும்னா பெருமாள் கையில இருக்கு, அவர் கையில எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பிடிக்குமா தாயார் பிடிக்குமான்னு கேட்டா என்ன பதில் சொல்றேன். தவச்சகிருத்யாம் பகவதீம்னுட்டார் ரொம்ப சுவாரஸ்யமா. என்ன ஹே ஸ்ரீய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷய உனக்கும் ரொம்ப பிடிச்ச தாயார நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்றார். அப்படின்னா தாயார் தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா பதில் அங்கேயே இருக்கு, உனக்கும் அவ்வளவுதானே பிடிக்கும். என்ன எனக்கு பிடிக்குமா என்ன பெரிய ஆச்சரியம் அதுல, உனக்கும் அவ்வளவுதான் பிடிக்கும். ஓ அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிரியமானவள் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீரும் எங்க கோஷ்டியில தான் சேர்த்து. என்ன ஐசிங்கருக்கு வந்து அது மாதிரி ஐசிங்க உமக்கும் ரொம்ப பிடிச்சவர் லக்ஷ்மி நரசிம்மன் தானே சுவாமி, அதனால நாங்களும் லக்ஷ்மி நரசிம்மனே தான் பிடிக்கும்னு சொல்லிடுறோம், உமக்கும் பிடிச்சவரான அவரை தான் எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு.
எப்படி பதில் இப்படி சொன்னா நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்கு ஒரு யுக்தி சொல்லி தராரு நம்மளுக்கு. இந்த மாதிரி திடீர்னு ஐஷிங்கர் என்ன படிக்குமா லக்ஷ்மி சொன்ன 45வது ஐஷிங்கர் தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சுவாரஸ்யமா கேட்டா. ஏன்னா பதில் சொல்றதை வச்சுட்டு அவளுடைய சாமர்த்தியம் என்னன்னு கண்டுபிடிச்சுருவார். பைத்தியங்களாட்டம் எதனா உண்மைதான் ரொம்ப பிடிக்கும் சுவாமின்னு சொல்லிடுதுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார். அதனால ரொம்ப யுக்தி யுக்தமா சொல்லணும்னாக்க உமக்கு பிடிச்சது யாரோ அவர் தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்க வழி இருக்கு. ஸ்ரீய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய தவசஹிருத்யாம் புனக்கு அந்த சக்காரத்தினால அந்த அர்த்தம் கிடைக்கும். தவஹிருத்யாம் பகவதின்னு சொன்ன பொறுமொழியோ ஏன் சொல்லலன்னா தவசஹிருத்யாம்னு சொல்லியிருக்காரு. உனக்கும் பிடித்த அப்படின்னா அவனா எனக்கும் பிடிக்கும் சுவாமின் அப்படின்னா அப்படின்னா என்ன பிடிக்காதான்ற கேள்விக்கு இன்டெரக்ட்லி பதில் இருக்கு. அதுல ரொம்ப எவ்வளவு சுவாரஸ்யமா சாதிக்கிறார் பாருங்க. தவசஹிருத்யாம் பகவதின் அது ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்திகளுக்கு தான் என்ன விசேஷமான வியாக்கியானங்கள். 6000 படி 3000 படி 6000 படி 16000 படி 36000 படி எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இதுக்கும் நிறைய வியாக்கியானங்கள் வரணும். இதெல்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணச்சா திவ்ய பிரபந்தங்கள்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணணும், ஸ்ருதியெல்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணணும். அந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம் கூட. ஸ்ரீய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய அதாவது இவர் வந்து ஸ்ரீகே ஸ்ரீயா இருக்கிறவர். அவர் எங்க அந்த மாதிரி இருக்கன்னா ஸ்ரீ வைகுண்டேத் பரவலோ பரையலோகே ஸ்ரீயாசார்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சகான்னு இருக்கக்கூடிய அந்த பெருமாளானவர் அவரே தான் ஸ்ரீரங்கேசையர் கூட அப்படின்றதாக அர்ச்சாமூர்த்தியாக இருக்கிறவரும் அவர் தான். வைகுண்டவாசியான பெருமாள் பரமபதநாதன் பரவாசுதேவனான அந்த பரவாசுதேவன் தான் ரங்கநாதன்றதை காமிக்கிறதுக்காக பரவாசுதேவ மூர்த்தி மேல சேவிச்சுக்கிறோம் அங்க இல்லையா பிரணவாகார விமானத்துல உள்ள ஏழு இருக்கிற பெருமாள் ரங்கநாதரும் அவர் தான். ஸ்ரீய ஸ்ரீஹி அப்படின்றதுனால பரவாசு தேவனை சொன்ன மாதிரியாகவும் ஸ்ரீரங்கேசையன்றதாக அவரை சொன்ன மாதிரியும் தவச்சஹிருத்யாம்ன்றதுனால அந்தர்யாமி தத்துவம் தெரியறது எங்களுக்கு எல்லாம் ஹிருத்யை அப்படின்னு அர்த்தம் அந்தர்யாமியா இருக்கிறவள் தாயார். தவச்சஹிருத்யாம் உனக்கும் அந்தர்யாமி அவர் தான். அந்தர்யாமியா தாயார் இருக்குச்சா அங்க தாயார் வந்து பெருமாளோட தான் இருக்கா அதனால நீரும் அந்தர்யாமின்றது இன்டெரக்டா தெரியுது. தவச்சஹிருத்யாம் என்ன இந்த மூணு அவஸ்தையும் சொல்றாரு. வைகுண்டத்துல இருக்கிற நிலை, அடுத்தது ஸ்ரீரங்கத்துல அர்ச்சையா இருக்கிற நிலை, அந்தர்யாமியா இருக்கிற நிலை, எல்லாத்தையும் இந்த மூணுத்தையும் இந்த முதல்ல என்ன சாதிச்சதா வியாக்கியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கணக்கு தானே அதுக்கு மேல. ஸ்ரீய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய தவச்சஹிருத்யாம் பகவதீம் பகவதீன்ற சப்தத்தினால பகவான்ற சப்தம் பெருமாளுக்கு எப்படியோ அது மாதிரி பகவதீன்ற சப்தம் தாயாருக்கு உண்டுன்னா என்ன பெருமாளுக்கு என்னென்னலாம் சொல்றோமோ அத்தனையும் தாயாருக்கு உண்டு. ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. ஒரு விஷயம் அதிகமா சொன்னாலும் சொல்லலாம் தாயாருக்கு, ஒரு குந்தமணி அதிகம் சொன்னாலும் சொல்லலாமே தவிர கம்மியா சொல்ல முடியாது. தவச்சஹிருத்யா பகவதீம் ஞானசக்தி பலைஸ்வரிய வீதிய தேஜாம்சிய சேஷத்தா பகவத் சப்த வாட்சியானி வினா ஹேயர் குணாதிபிகி. ஹேய குணங்கள் இல்லாம இந்த ஆறு குணங்கள் கல்யாண குணங்கள் இருக்கிற யார் இருக்காரோ அந்த அவரை பகவான் பகஹா அஸ்தீதி பகவான் அப்படின்ற சப்தத்தினால சொல்லலாம் அப்படின்றதாக விஷ்ணு புராணம் சொல்றது. ஒரு வரை இருக்கிறது யாரை பகவான் என்று சொல்லலாம் அப்படின்னாக்க பகவான் பெருமாளை சொன்ன பகவதின்னு தாயார சொல்லலாம். அப்போ ஞானசக்தி பலைஸ்வரிய வீதி தேஜஸ் என்கிற இந்த ஷாட்குண்யமானது தாயாரிடத்துல இருக்கு அப்படின்னு ஷாட்குண்ய விக்கிரகவதி தாயாரும் தாயாரும் கூட த எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் த சிக்ஸ் குவாலிட்டிஸ் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் எல்லாத்துக்கும் லட்சணங்கள்லாம் சொல்றார் சுவாமி தேசிகனும் பிறக்க ஸ்தோத்திரத்ன பாஷ்யங்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தோன்னா கத்தியத்ரய பாஷ்யங்கள் இதிலெல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் விஸ்தாரமா சாதிக்கிறார். அப்படி அங்கெல்லாம் பாத்துக்கணும் நீங்கெல்லாம் என்ன இன்னும் நிறைய அடுத்தடுத்த கிரந்தங்கள் என்ன வாசிக்கணும்னு மனசுல வச்சுக்கோங்கோ. அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சவர் சொல்றதுக்கு பிரயத்தனப்படுறேன். தவச்சஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் அது யாருன்னா தவச்சஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தொத்தோப்பியுச்சயிர் வயமிக பணாமஹா உன்னை காட்டிலும் அவள் பெரியவள் என்று நாங்கள் சொல்ல போகிறோம். பெரிய பிராட்டியார் அங்க பெரிய பெருமாள்னு பேரு பெரிய பெருமாள் ஆனா பெரிய பிராட்டின்னு அங்கேயே திருநாமம் பிராட்டியும் பெரிய பிராட்டி. இங்க மகாலட்சுமின்றத பெருந்தேவி தாயார்னு சொல்றோம். இந்த ஊர்ல மகாலட்சுமின பெரும் அந்த பெரு பெரிய பெரு சப்தம் இங்க வந்திருக்கு. ஏன்னா பிரம்ம சப்தத்துல இருக்க பிருகத்துவம் இருக்கு பாருங்க அதுதான் பிருகபரிகி விருத்தவுன்னு தாத்து
அந்த பிருகபரிஹி விருத்தம்ன்ற தாத்துவுக்கு மேல மணின் பிரத்தியம் வந்து பிரம்மன் சப்தம் வந்திருக்கு. சோ பிரம்மன்ற சப்தத்துக்கு தாயாருக்கு சொல்லணும்னு என்ன பண்றதுன்னா பெருந்தேவின்னுட்டா. அந்த அந்த பிரம்மத்துக்கு குணை எத்த குணைஹி சுரூபதா குணைஷ எத்த அனவதிகாதிசயம் சோசிய முக்கியோர்த்தா தஸ்மாத் அந்யத்ர தத்குணலேச யோகாத் ஔபசாரிகா பகவத் சப்தவத்துன்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். இந்த குணங்கள்லாம் எந்த இடத்துல முக்கியமா இருக்குதோ அங்கதான் வந்து பிரம்மசப்தமானது. பிரம்மசப்தம் எங்கடா முக்கிய விருத்தம் அப்படின்னாக்க, நிரட்சியமான உத்கிருஷ்டமான வஸ்து, இதை காட்டிலும் சொரூபத்தா பிருகத்துவம் கிடையாது, ஸ்வபாவத்தா பிருகத்தும் கிடையாது. குணங்களா குணகிருத்தமான பிருகத்துவமும் யாருண்டையும் இல்லை, ஸ்வரூபகிருத்தமான பிருகத்துவமும் இதை தவிர யாருண்டையும் இல்லை, இந்த பிருகத்துவமும் யாருண்டையும் இல்லை அப்படின்னு. எத்திர சொரூபத்தா குணைஷ அனவதிகாதி அனவதிகமான, இதை காட்டிலும் அவதி அதிகமாக, அதாவது இதை காட்டிலும் அதிகமானதுன்னு இல்லாதல், இல்லாமல் இருக்கிறது தான் அனவதிகாதிசயமானது. இப்ப அது கணக்கு இன்னொரு வஸ்து பெருசு இருந்ததுன்னா இது சாவதிகாதிசயமா ஆயிடும். அனவதிகாதிசயமா இது ஆகணும்னா இதை காட்டிலும் பெருசு இன்னொன்னு இருக்கக்கூடாது அப்படின்றது கண்டிஷன். பிரம்மத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இன்னொரு வஸ்து இருப்பின் பிரம்மமானது சாவதிகாதிசயமாக ஆயிடுமானபடியினால அதுக்கு பிரம்மசப்த பிரவருத்தி நிமித்தமே வராது. ஏன்னா இதை காட்டிலும் இன்னொன்னு பெருசா இருக்கே, அதுக்கு பிரம்மசப்த முக்கிய அர்த்தம் போயிடும், முக்கியமான அர்த்தம் வந்து அதுக்கு போயிடும். அதுக்கு போயிடும்னா அங்கதான் தகும், இங்க சொல்ல தகாததா ஆயிடும். அதனால இதை காட்டிலும் உயர்ந்த தத்துவம் இல்லை என்று எதை சொல்லுகிறோமோ அங்கு பிரம்மசப்தமானது முக்கிய விருத்தம். ஆனா சமயத்துல பிரம்மன் அப்படின்னு வால்மீகியை பார்த்து, வால்மீகி நாரதரை பார்த்து பிரம்மன் அப்படின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னா, ஏன்னா பிரம்மன் வரம் தேததாமி அப்படின்ற, ஏன்னா அங்கேயாவது சத்துர்முக பிரம்மன் சொல்லிடலாம். ஏன்னா ஆனா பிரம்மசப்தத்தை கொச்சித்து வந்து பிரயோகம் வந்து பிரம்மன் அப்படின்னுட்டு பிராமணனை பார்த்து பிரம்மன் அப்படின்னு பிரயோகம் பண்ணிவிடுறா. அப்ப என்னடா அர்த்தம்னா, அது ஏதோ அந்த குணத்துல துளி உண்டு இருந்தனா கூட, தொட்ட கையால தொட்டது ஏதோ கொஞ்சம் இருந்தா கூட அதையும் பிரம்மன் போனா போறதுன்னு சொல்றோம் அந்த லோகத்துல. அது ஔபச்சாரிகமான பிரயோகம் தான், முக்கியமான பிரயோகம் அது இல்லை. முக்கியமான பிரயோகம் அப்படின்னா பிரைமரி யூசேஜ், ஒரு சில சமயங்கள்ல சில சில சப்தங்களுக்கு பிரைமரி யூசேஜ் செகண்டரி யூசேஜ்னு இருக்கும். அந்த செகண்டரி யூசேஜ்ன்றது வந்து அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, அது அன்இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். சரி போனா போறதியா, அந்த பிராமணனை பார்த்து பிரம்மம்னு பிரம்மன் சொல்லிட்டார், போனா போறது சொல்லிட்டார், ஏதோ ஞானம் இருக்குன்றதுனால சொல்லிட்டார். சக்தி இல்லை, வீரியம் இல்லை, தேஜஸ் இல்லை, எதுவும் இல்லை, துளி உண்டு ஞானம், புஸ்தகத்தை பார்த்து சம்பாரிச்சிருக்க வச்சுருக்க ஞானத்தை வச்சுட்டு அவனை போய் பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்குப்பா, போனா போறதுன்னு சொல்லியிருக்குது, அது வந்து ஒரு முக்கியமா நினைச்சுக்காதார. ஏதோ தத்குண லேச யோகாத் ஔபச்சாரிகா, உபச்சாரமா சொல்றது அவ்வளவுதான். அந்தரியாமையா பெருமாள் இருக்காருன்னு வச்சுன்னு சொல்லிட்டதா நினைச்சுக்கோயேன், அப்படி இல்லைன்னா அந்த தோகத்துவா. ஆனா வந்து உண்மையா அந்த எல்லாம் அங்க இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுன்ட்டான். ஆனா அந்த மாதிரி தாயார் இடத்துல முக்கியமா ஒரே சப்தம் ரெண்டு இடத்துல முக்கிய விருத்தமா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, தாயார் பெருமாள் ரெண்டும் சேர்ந்து ஒரு தத்துவம் தான் அப்படினால, தம்பதி தெய்வத்தம் நகா அப்படின்னு சொல்லி தம்பதி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களுக்கு தெய்வத்தமானபடினால பகவத் சப்தமானது அங்கேயும் இங்கேயும் பொருந்தும், பிரம்ம சப்தமானது அங்கேயும் இங்கேயும் பொருந்தும் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். அதனால ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷய தவச்சகிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் துத்வோப்யுச்சைஹி, எப்படி பெருமாளை காட்டிலும் வசதி தாயார் அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, என்னதா இருந்தாலும் தாயாருக்கு இருக்கிற சில சில குவாலிட்டிஸ் பெருமாளிடத்துல இல்லை. என்னதுன்னா பெருமாளும் உபாய மாறார், உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகான்னு இருக்கு, உபாயத்தும் தாயாரிடத்துலயும் இருக்கு. ஆனா புருஷகாரத்தும் தாயாரிடத்துல இருக்கிறது பெருமாளிடத்துல இல்லை. அதனால அந்த புருஷகாரத்தம்ன்றது எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஏன்னா அந்த அந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டி கிடையாது. அம்மாவா இருக்கிறது அம்மாவா இருக்கிறது வேறதான், அப்பாவா இருக்கிறது வேறதான். துமேவ மாதாச்ச பிதா துமேவான்னு சொல்றோம், ஆனா அது ஔபச்சாரிக்கமா பெருமாளை அம்மான்னு சொல்லிடுறோம். ஆனா முக்கியமா அம்மான்றது லக்ஷ்மி தானே, அதனால அந்த லக்ஷ்மி இடத்துல அந்த இருக்கிற புருஷகாரத்துவம்ன்ற குணமானது, புருஷகாரத்துவம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு விடாமுயற்சி பண்ணி எப்படியாவது மோட்சத்தை கொடுக்கறதுக்கான பிரயத்தனம் படுறது, அதுதான் புருஷகாரம். புருஷகார சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புருஷகாரம்னா அது என்ன சொல்லுவா, லௌகிகமா ஒரு பழமொழி சொல்லிட்டு இருப்பா, அது வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவா.
அது உத்தியோகம் புருஷ லட்சணம்னா ஓ உத்தியோகம் இல்லாம இருக்கான் ஒருத்தன்னா புருஷனே இல்லை போல இருக்கு அந்த அர்த்தத்துல சொல்றான்னு லோகத்துல சாதாரணமா புரிஞ்சுட்டுருவோம். அது அந்த மாதிரி கிடையாது. உத்தியோகனா பிரயத்னம். உத்தியோகான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப எல்லாம் லோகத்துல உத்தியோகம்னா ஏதோ எங்க ஆத்துக்கார் உத்தியோகத்துக்கு போறாருன்னு சொல்றா, அதெல்லாம் கிடையாது. உத்தியோகம்ன்ற சப்தம் முக்கியமா அந்த அர்த்தத்துல சொல்றதே கிடையாது. இது வேலைக்கு போறது, சேவா விற்பிகி அப்படின்னு இதுக்கு பேரு. சேவா விற்பிகின்றதுக்கும் உத்தியோகம்ன்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சேவா விற்பியில சில பிரயத்னங்கள் பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால ஔபச்சாரிகமா பிரயோகம் பண்றோம் உத்தியோகம்ன்னுட்டு. ஆனா உத்தியோகம்ன்றது இது கிடையாது. என்னன்னா ஆத்லயே இருந்து கூட உத்தியோகம் பண்ணலாம். உத்தியோகம்னா என்ன, பிரயத்னம், தனார்ஜனத்துக்கான பிரயத்னங்கள், அப்புறம் சுகமா ஜீவனம் பண்றதுக்கான பிரயத்னங்கள், பகவத் பிரசாதம், பாகவத ததியாராணிக்கு வேண்டிய நித்திய ததியாராதனத்துக்கு உபயுக்தமான திரவியங்களை சம்பாதிக்கிறதுன்றது உத்தியோகம் பிரயத்னம் அப்படின்ற அர்த்தத்துல அந்த பிரயத்ன சப்தத்துல உத்தியோக சப்தமானது நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதுதான் இங்க என்ன உத்தியோகம்னா, பெரிய வியாபாரம் பண்றா தாயா, வியாபாரம்னா நம்ம லோகத்துல பண்ற வியாபாரம்னு சொல்றாதீங்க. வியாபார சப்தமும் வந்து மிஸ்லீட் பண்ணும் சமயத்துல. என்ன வியாபாரம்னா பிசினஸ் தானே சுவாமி, தாயார் பிசினஸ் பண்றான்னு அர்த்தமா அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. வியாபாரம்னா என்னன்னா வந்து ஒரு ஒரு விதமான பிரயத்னம். அது அந்த பிரயத்னம்னா என்ன, எந்த எல்லாமே கவனம்னா கவனானுகூல வியாபாரவான் அப்படிதான் நையாயிக்கலாம் அர்த்தம் சொல்லச்ச. சகா கவனானுகூல வியாபாரவான் கச்சதீன்றதுக்கு அர்த்தம் சொல்லுவான். பிபதி பிபனானுகூல வியாபாரவான் அப்படின்னா அர்த்தம் தேவதத்தா பிபதி, தேவதத்தா துக்தம் பிபதி அப்படின்னா தேவதத்தா துக்த கர்மக பானானுகூல வியாபாரவான் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா. இதெல்லாம் அனாவசியமா உங்களை எத்தனையோ வேற வேற சாஸ்திரங்களுக்கு எழுத்துன்னு போனேன்னா அப்புறம் அதெல்லாம் டஃப் ஆயிடும். ஆனா எந்த முக்கியமோ அதுக்காக சொல்ல வரேன். வியாபாரம்னா என்ன, அந்த கிரியைய சொல்ற சப்தம் அவ்வளவுதான். அந்த கிரியைய சொல்ற சப்தத்தை நம்ம வியாபாரம்னா பிசினஸ்ன்னு அர்த்தம் நினைச்சுட்டோம் பாருங்க. ஏன்னா அது வசுதா அதுக்கு வேற எதனா சப்தம் தேடணுமே தவிர இந்த வியாபாரம்ன்ற சப்தத்தை அங்க பிரயோகமே பண்ணிருக்க கூடாது. பண்ணிட்டா ஏதோ ஔபச்சாரிகமா பண்ணிட்டானா, எந்த என்னென்ன சப்தங்கள் ஔபச்சாரிகமா பண்றா பிரயோகம் பண்றா அப்படின்றத நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணும். சோ அந்த வியாபாரம்ன்ற சப்தம் வந்து வியாபாரான்றது ஔபச்சாரிகமா பிரயோகம் பண்றாளே தவிர இது என்னன்னாக்க புருஷா புருஷ அந்த புருஷார்த்த என்ன புருஷார்த்தமா இருக்க தாயார் வந்து இந்த புருஷகாரம் பண்றான்னு அர்த்தம்னா பிரயத்னம் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா உத்தியோகம் தானே புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்கா. அந்த புருஷகாரத்துவம்னா என்ன அப்படின்னா அவன் ஒரு ஒரு புருஷகாரம் பண்ணான் பாரு அப்படின்னா அர்த்தம்னா ஒரு ஒரு பிரயத்னம் பண்ணான் பாரு, அந்த பிரயத்னத்துல அவன் சபலம் ஆயிட்டான் பா அப்படின்னா அதுக்கு புருஷகாரம்னு பேரு. தாயார் பண்ற புருஷகாரம் என்னதுன்னா இந்த சேத்தனனை காப்பாத்தணும்ன்றது, காப்பாத்தணும்ன்றதுக்காக பெருமாளத்துல ஒரு மகா பிரயத்னம் பண்ற. ஏன்னா அந்த மகா பிரயத்னம் இருக்கே அதுக்கு வந்து புருஷகாரம்னு பேரு. தாயார் வந்து குழந்தைய காப்பாத்தணும்னு நினைப்பாளே தவிர அப்பா வந்து கொஞ்சம் அஸ்ரத்தையா தான் இருப்பார். அப்பான்றவரே என்ற எங்க சுவாமி அடிக்கடி சாட்சாகும். பேஜவாப்தாரி அப்படின்னாக்கா அது புருஷன், ஜவாப்தாரினா அது ஸ்திரீ அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் சாதிப்பார். ஸ்திரீனா என்னடா அப்படின்னா ஜவாப்தாரின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு தனியா ஒரு அர்த்தம் சாதிப்பார். ஏன்னா லோகத்துல எல்லாரும் புருஷால் வந்து கொஞ்சம் அஸ்ரத்தையா தான் இருப்பா. ரக்ஷண விஷயத்திலயா இருக்கட்டும், பசங்களை கவனிக்கிற விஷயத்திலயா இருக்கட்டும், வந்து வந்த உடனே அங்கேருந்து வந்த உடனே என்ன இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒழுங்கா பாடினாளா குழந்தை அப்படின்னு கேட்பார் அப்பா. அதுல பாடலன்னு சொல்லிட்டு அடிச்சுடுவார் போ இல்லையா. அந்த மாதிரி கோபம் வந்துடும் அவளுக்குலாம். ஆனா ஸ்திரீகளுக்கு வந்த உடனே பாடினாலும் ஆமா ரொம்ப நன்னா பாடினா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சு அப்புறம் மெது மெதுவா சொன்னாக்கா ப்ராப்ளம் இருக்காது. சோ அதனால மறைக்கவும் கூடாது. அதே சமயத்துல நம்ம குழந்தை நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டே இருப்பா. ஏன்னா அதனாலதான் அப்ப திருப்பி திருப்பி அப்பா அடிச்சிட போறாருன்ற பயம் இருக்கும். லைன் லைனஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைன் வந்து எப்ப பார் கொஞ்சம் தீவிரமாவே இருந்துட்டு இருக்கும், லைனஸ் வந்து கொஞ்சம் அதை சமாதானப்படுத்தின்றே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேச்சர்ல கூட இருக்கும் அது. அதனால ஸ்திரீ தத்துவம்னா என்னன்னா ஜவாப்தாரி, அதுதான் புருஷகாரம் பண்ணும், அதுதான் ஒரு பிரயத்னம், பெரிய மகா பிரயத்னம் பண்ணும் என்னன்னா அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு. அந்த புருஷ தத்துவம் அந்த அளவுக்கு அது சம்பாரிச்சுன்னு வந்து கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுமே தவிர காப்பாத்துறதுன்னா சம்பாதிக்கிறது இல்லைன்னு தெரியாது. சம்பாதிக்கிறது தான் காப்பாத்துறதா அந்த புருஷ தத்துவம் நினைச்சுட்டு இருக்கும். ஆனா பாருங்க பாவம் கேசவாச்சார் கேட்டுட்டு இருந்தா என்ன வெய்வர் சுவாமி, நான் வந்து ஸ்திரீ தர்மத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்க நீ புருஷாலை பத்தியே இறக்கி சொல்றே சுவாமி அப்படின்னு. சம்பூர்ண ராமாயணம் இதே காரியத்தை தான் பண்றது. நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம வந்து நம்ம 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 சில சமயத்துல புருஷால்
இடத்துல ரட்சகத்துவம் அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்திரீ அம்சம், ஸ்திரீனுடைய அம்சமும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா புருஷாளிடத்துல கொஞ்சம் ஸ்திரீ அம்சமும், ஸ்திரீகளிடத்துல சில சமயத்துல புருஷ அம்சமும் இருக்கிறதுன்றது ரொம்ப சகஜம். அது மாதிரி இருந்தாதான் அது அழகு. அதனாலதான் ராமரை பார்த்து புருஷம் ஸ்ரீயம் புருஷ வி ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்ன்றா. ஏன்னா கொஞ்சம் ஸ்திரீ அம்சம் இருந்ததுனாலதான் அந்த அழகு, அதெல்லாம் சாக்ஷான் மன்மத மன்மதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அழகு. இதெல்லாம் எதுங்க கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி ராமாவதாரத்திலையும் சரி அந்த அழகுன்றது இல்லைன்னா எங்கேருந்து வரும்? அதனால ஸ்திரீ தத்துவத்துக்கு அழகுன்றது ஸ்வத சித்தமானது, புருஷ தத்துவத்துக்கு புருஷகாரம்ன்றது ஸ்வத சித்தமானது. ஆனா தாயார்ன்ற புருஷகாரம் புருஷகாரத்துவம் இருக்கு. ஏன்னா பெருமாளிடத்துல அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி சில சமயத்துல அமையும். அதனால புருஷகாரத்தை பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா பிரயத்தனம் பண்றதுன்னு அர்த்தம். நம்ம அதே மாதிரி உத்தியோகம்னாலும் பிரயத்னம்னு அர்த்தம். உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைதி லக்ஷ்மிஹி அப்படின்றான் கவி. உத்தியோகினம் புருஷ சிம்மம், உத்தியோகினம்னா உத்தியோகம் உடைய அப்படின்னு அர்த்தம். உத்தியோகம் உடையவனை லக்ஷ்மி அடைகிறது. ஆமா, உத்தியோகத்துக்கு போனா பணம் வரதானே வரும், அது இல்ல விஷயம். பிரயத்தனப்படுபவன் என்னைக்கும் தனம் சம்பாதிக்காமல் வியர்த்தமாக திரும்ப மாட்டான். உத்தியோகினம் புருஷ சிம்மம், அவனதான் புருஷ சிம்மம்னே சொல்றது. பாருங்க, புருஷ ஏவ சிம்மா புருஷ சிம்மா, யார் பிரயத்தனப்படுறானோ அவன்தான் புருஷ சிம்மன் அப்படின்னு அந்த புருஷகார சப்தமானது ஸ்திரீயான லக்ஷ்மிக்கு எப்படா சொல்லலாம்னு கேட்டாலும் இந்த பதிலானது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். அதனால உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, பிரயத்தனப்படுறதுன்றது புருஷனுடைய லட்சணம். ஆத்திலே வெறுமை உட்கார்ந்துட்டு இருந்தாக்க அவளை யாரும் மதிக்க மாட்டான். ஐயோ உத்தியோகம் போயிடுதுன்னா ஆட்டில் உட்காந்துருப்பாளோ, உத்தியோகம் போயிடுச்சுன்னா ஆமா போயிடுச்சு அடுத்த காரியத்தை கவனி. ஒரு ஒரு டோர் ஒரு ஒரு டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னொரு டோர் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தை கவனிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து புருஷன்ற சப்தத்தை நம்ம வந்து நிலைநிறுத்திக்க முடியும். இல்ல வெறுமா இல்ல உத்தியோகம் இல்ல ஆட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதனால புருஷகாரம் பண்றதுன்றத தாயாருக்கு புருஷகார தாயாருக்கு ஸ்திரீகாரம் பண்றான்னு சொன்னா நல்லா இருக்குமே, புருஷகாரம் பண்றான்னு சொன்னா நல்லா இருக்குமா சுவாமின்னு கேட்டா அதுக்குதான் பதில். ஏன்னா ரக்ஷணம்ன்ற ரக்ஷணம்ன்றது வரைச்ச தன்னுடைய குழந்தைய ரட்சிக்கணும்ன்ற குறுப்பானது அதிகமா இருக்கிறதுனால ஒரு மகா பிரயத்தனம் படுறதுனால அது புருஷகாரம்ன்றது ஸ்திரீண்ட இருக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த அம்சம் தாயார் இடத்துல இருக்கிறதுனால பெருமாள் இடத்த காட்டிலும் அதிகமா இருக்கிறதுனால ஸ்ரீயம் தொத்தோப்பி உச்சைகி, உச்சைகின்னு அவ்யயம். இதெல்லாம் திருத்தியா பிரதிரூபகம் அவ்வியம்னு திருத்தியா விபக்தி மாதிரி இருக்கும். உச்சைஹி நீச்சைஹி அப்படின்ற ரெண்டு சப்தங்களும் இது மாதிரி நிறைய அநேக சப்தங்கள் வரும். உச்சைஹி உச்சையர் கதிர் ஜெகதி சித்தியதி தர்மதேத்னம். உச்சையர் கதிஹி அப்படின்னா மேல உயர்ந்த கத்தியானதுன்னு அர்த்தம். அது உச்சைஹின்ற சப்தத்தினால திருத்தியா விபக்தின்னு நினைச்சுட்டு கூடாது, அது வந்து திருத்தியா பிரதிரூபகமான அவ்வியம் அப்படின்னு. அதே மாதிரி இங்க உச்சைகி பணாமகா ஸ்ரீயம் தொத்தோபி உச்சைகி பணாமகா அப்படின்னா உயர்ந்த உயர்த்தியாக சொல்ல போகிறோம் அப்படின்னு அர்த்தம். திருத்தியா விபக்திக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உயர்த்தியானதனால் அப்படின்லாம் நீங்க அர்த்தம் பண்ணிடக்கூடாது. உச்சைகின்னு திருத்தியா விபக்தி மாதிரி இருக்கேன்னுட்டு அது அவ்வியம் அவ்வளவுதான். உச்சைகின்ற சப்தத்துக்கு உச்சேன உச்சாபியாம் உச்சைகின்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் சப்த ரூபாவளி சொல்ல ஆரம்பிச்சோன்னா பைத்தியம் சிரிக்க ஆரம்பிச்சுடுவா சம்ஸ்கிருத்தால் விஷயம் தெரிஞ்சு. நான் அவதான் கேட்பான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம். ஐசிங்கர் கூட கேட்டலாம், 44வது பட்ட ஐசிங்கர் இருந்தாக்க கேட்பார், என்னடா உச்சைகி என்ன விபக்தி, அதாவது கொஞ்சம் ஏடாடமா ஆள் வந்து மாட்டிட்டான்னா சரி அவனுக்கு அவ்வளவு தெரியாதுன்றதே புரிஞ்சுருவார். இவனுக்கு தெரியல இந்த விஷயம் தெரியல அப்படின்னு அவளுக்கு பார்த்த உடனே இந்த ரூபமேவா சேதன் மகிமானம் வியாச்சஷ்டேன்னுட்டு அந்த ரூபத்தையும் பார்த்து அந்த கண்ணியும் பார்த்துட்டாருன்னா ஓ இது ஏடாவிடம் கொஞ்சம் வந்திருக்குது சரி கேட்கலாம். உச்சைக்கு என்னமா விபக்தி அப்படின்னு திருத்தியா விபக்தி பகுவசனம்னு அவர் கேட்ட மாதிரி கரெக்டா இதுதான் சொல்லுவான்னு தெரியும் அவருக்கு. அதே மாதிரி அவர் சொல்லவும் சொல்லுவார் அந்த சுவாமி எதிர இருக்கிறவர். அப்புறம் அட பைத்தியமே அப்படின்னு ஆரம்பிப்பார் ஐசிங்கர். ஆனா உச்சைகின்றது திருத்தியா பிரதிரூபகமான அவ்வியம் அது இல்லையா? உச்சைகி வதா பணாமகா, பணாமகனா பணு ஸ்துதவுன்னு தாத்து, பணு ஸ்துதவுன்ற தாத்துல இருந்து வந்திருக்கிறதுனால பணாமகா அப்படின்னா நான் பாட போகிறேன் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். பணு பணு ஸ்துதவுன்னுட்டு பணு தாத்து பணு தாத்து ரெண்டு ஸ்துத்தி அர்த்தகம்ன்றதாக தாத்து பாட்டம் சொல்றது.
தாத்து பாட்டம்னு பாணினிய தாத்து பாட்டம்னு ஒண்ணு, அதுக்கு பாணினிய தாத்து விருத்தின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவுன்னு வாசிக்கிறது சம்ஸ்கிருதத்துல தெரியுமா? அதனாலதான் உபன்யாசம் கேட்டு விட்டுணும். அதோட சரி ரொம்ப இருக்கு போல இருக்கு இதுலாம். அனாவசியமா நம்மளால டைம் எல்லாம் அவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்றதுக்கு இல்லை நம்ம கிட்ட அப்படின்ட்டு அப்படியே பண்ணோம்னாலும் அறகுறையா பண்ணா அது வேஸ்டா தான் ஆக போறது அப்படின்னு. சரி இது திருத்தியா விபக்தி இல்ல சுவாமி, உச்சைகின்னு வரைச்ச ராமேண ராமாபியாம் ராமேகி மாதிரி கிடையாது இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டுடணும் அதோட. அப்புறம் நீச்சை என்ன வருது எங்கேயா ஒரு இடத்துல வந்துன்னா அதையும் சொன்னா அப்பப்ப அப்பப்ப கிரகிச்சுண்டு. அதனால கண்டினியூஸா சம்ஸ்கிருத ஸ்டடிஸ்ன்றது பண்ணிட்டே இருக்கணும் ஒருத்தர். அதனாலதான் அந்த சனிக்கிழமை கிளாஸ்லயும் பூமா மாமி ஜாயின் பண்ணிட்டா. இன்னும் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம் அதுல. ஆனா அதுல அமெரிக்காவிலிருந்து ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கா அதுல. ஸ்ரீயம் தத்துவப்யுச்சைஹி வயமிக பணாமஹ ஸ்ருணுதராம். நன்னா கேட்கணும் சுவாமின். ஸ்ருணுதராம்ன்றது ஸ்ருணுதராம் ஸ்ருணுதமாம் அப்படின்னு எல்லாம் பிரயோகம் பண்ணுவோம். ஸ்ருணுதராம்னா நன்னா கேளும் சுவாமின் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருணுதராம் அதுவும் நன்னா கேட்கணும் அப்படின்னு ஆதேசம் பண்ற மாதிரி பெருமாளை. ஏன்னா பட்டர் வந்து சில குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும்னா பெரியவாளை ஆர்டர் பண்ணுங்கள், அதுவே அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். யார் வேணா ஆர்டர் பண்ணாலும் கேட்டுற மாட்டா. ஆனா ரங்கநாதருக்கு ரங்கநாதருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் குழந்தை மாதிரி பெட்டர். அங்கேயே பால் சாட்டு வளர்ந்தவர், அம்மாவுடைய தாயாரிடத்திலேயே ஸ்தன்யபானம் பண்ணவர். அதனால அவர் கொஞ்சம் நன்னா சொல்லலாம், ஆப்பிட சொல்லலாம். அதனால இவர் என்ன பண்றார், ஸ்ருணுதராம் அப்படின்னு பிரயோகம் பண்றார். லோகத்துல கூட நம்ம ஸ்ருணுதராம்னு சொல்லிட்டா கோவிச்சுன்றோம். ஐஷங்கர் போயிட்டு ஸ்ருணுதராம் அப்படின்னு சொல்லிட்டாக்க ரொம்ப கோபம் வந்துடும். ஏன்னா இந்த வேர்டு அங்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான வேர்டு கிடையாது. கிருபையா ஸ்ருணுத்வம் அப்படின்னு சொல்லணும். கிருபையா ஸ்ருணுத்வம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆதராதிசயத்தோட வினயத்தோட எப்படி கோர்ட்ல ஜட்ஜ் எதிர பேசாமே லார்ட் அப்படின்னு அப்படி அப்படி பேசுறா பாருங்க, அந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ஸ்ருணுதராம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா பெருமாள் விஷயத்துல பட்டர் யூஸ் பண்றார் ஸ்ருணுதராம் அப்படின்ட்டு. அது வந்து என்ன அந்த அங்கேயே வளர்ந்த தைரியம். அது ஒண்டி இல்லாம தாயாரும் பெருமாளும் அவர் கோச்சிக்கவே மாட்டார் அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். ஸ்ருணுதராம் திருஷவுதே பூயாஸ்தாம் இன்னும் மறுபடியும் அதே ஆர்டரையே பண்ணிட்டு இருக்கார். திருஷவுதே பூயாஸ்தாம் சுகதரள தாரே ஸ்ரவணதா புனர் ஹர்ஷோத்கர்ஷா ஸ்புட்டது புஜயோ கஞ்சுகசதம். இது மாதிரி தாயா பெருமாளை போயிட்டு மேல கிண்டல் பண்ணவே முடியாது எல்லாராலையும். உங்களுக்கு 100 சொக்கா வெடிக்கணும் அப்படின்னு அப்படிலாம சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து அந்த சுவாதீனம் சுவாதீனமா பெற்ற சாட்சாதான் அழகா இருக்கும் அது. ஏன்னா வேற பாஷ்யக்காரரே வந்து எங்க தயங்குவாரோ அங்கெல்லாம் கூரத்தாழ்வான் பட்டர் இவாள்லாம் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்பா பெருமாள் இடத்துல. கூரத்தாழ்வான் இடத்துலயும் பெருமாளுக்கு அவ்வளவு கிருப்பை. அவன பாஷ்யக்காரன் அத்தியதிகமான கிருப்பை. ஆனா அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டார் எந்த ஒரு அந்த அந்த பிகு அப்படியே வச்சுப்பார். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு எல்லாம் மோக்ஷ பிரதானம் பண்ண முடியும். ஏன்னா சொல்றாரு பாருங்க, திருவேந்திபுரத்துக்கு போனார், சாரி மேல்கோட்டைக்கு எழுனார். மேல்கோட்டைக்கு எழுனா மேல்கோட்டையில அங்க ஏற்கனவே ஒரு வித்வான் இருந்தார், பெரிய மகானவர் ராமமிஸ்ரர்ன்றதாக திருநாமம். அவர் ராமமிஸ்ரர் வந்து அவரும் ஒரு பெரிய சன்னியாசியா அந்த ஊர்ல எழுந்திருக்கார். ராமானுஜ சம்பிரதாயம் இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்து அந்த பக்கம் வரையில் போகல. ஆனா விசிஷ்டாத்வைத்தம்ன்றது அதுக்கு முன்னிலிருந்தே இருக்கு. விசிஷ்டாத்வைத்தம் இருக்கு. விசிஷ்டாத்வைத்தம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னியே ஆள வந்தால் அதுக்கு முன்னியே நாதமுனிகள்டே வந்ததுனால நாதமுனிகளுடைய சாட்சாத் சிஷியால்லாம் மேல்கோட்டைக்கு நிறைய பேர் வந்து அங்க செட்டில் ஆயிருக்கா. அதுல ஒருத்தர் ராமமிஸ்ரர், அவர் சன்னியாசியா இருக்கார். அவரிடத்துலயும் நிறைய பேர் சிஷியால் இருக்கா. அவள் இல்லாம விசிஷ்டாத்வைத்தத்தை வாசிச்சுட்டு இருக்கா. இன்னும் பாஷ்யம் அவதரிக்கல. பாஷ்யம் அவதரிச்சிருக்கு, அப்பதான் அவதரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாஷ்யம் அவதரிச்சிருக்கு, ஸ்ரீபாஷ்யமானது அவதரிச்சிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அது முன்ன வந்து பிரம்மசூத்திர விருத்தி கிரந்த பரியந்தமான கிரந்தங்கள் இருக்கிறதுனால அந்த பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்தினுடைய விருத்தி கிரந்தம் கூட அப்பவும் கிடைக்கல. பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்கள் அதை சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரிதான் அங்க சிஷ்ய பரம்பரையானது வளர்ந்துட்டு இருக்கு மேல்கோட்டையில. அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு சிஷ்யாலும் போட்டி போட ஆரம்பிச்சிடுறா, எங்க ஆச்சாரியர் வசதி உங்க ஆச்சாரியர் வசதி அப்படின்னு. ஏன்னா ஆச்சாரியால் நேர கூட சண்டை போட மாட்டா, ஒருத்தர் பார்த்தா தண்ட சமைச்சுன்னு கிளம்பிடுவா. ஆனா சிஷியால ஆரம்பிச்சுட்டாக்கா ஆச்சாரியாலையும் நிறுத்த முடியாது. ஒரு பெரிய சிஷ்ய யாரா இது ஆச்சாரியனுக்கு சிஷ்யன்தான் சாபம் அப்படின்னு, சிஷ்யன்லாம் சாபத்தினுடைய பலன் அப்படின்னு ஆச்சாரிய சுவாமி சாதிப்பார். இது பாஷ்யக்காரருக்கு இவ்வளவு சிஷியால்னா, ஐயோ இவ்வளவு சிஷியால் எவனா சிஷ்ய பாப்பம் குரு அப்படின்னு அவ பண்ற தப்புக்கெல்லாம் குருதான் வந்து காரணமா, குருதான் வந்து அதெல்லாமும் அனுபவிச்சாகணும்.
அதனால இவ்வளவு சிஷ்யால்னா அவ்வளவு ப்ராப்ளம்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா. அந்த மாதிரி இத்தனை சிஷ்யாலும் இப்ப ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளமாவே ஆயிட்டா ரியலி. ஏன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது கடைசியில. பாஷ்யக்காரர் சண்டையே போட மாட்டார், அவருக்கு மட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ள நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு எண்ணமானது இருந்தது. நேர போய் பெருமாளிடத்துல கேட்கிறார், நான் பெரியவனா பாஷ்யக்காரர் பெரியவரா, இது எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு, இதை நீர் தான் தீர்த்து வைக்கணும், எங்க சிஷ்யாளுக்குள்ளேயே கூட நிறைய சண்டை வந்துடுது, கலகங்கள் வந்துடுது, ஆனா நான் பாடிதான் நீர் ஆடுறாரு, அதுல இருந்து எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா என்னிடத்துலதான் ரொம்ப பிரீத்தி அதிகம் இருக்குன்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம், பாஷிக்காரிடத்துல அவ்வளவு பிரீத்தி கிடையாது உமக்கு, அவர் வெளியில இருந்து வந்தவர், நான் இந்த ஊர்லயே இருக்கிறவன், நான் லோக்கலோக்கலும் அதெல்லாம் இருக்கும் மொழியோ. ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்தவாளுக்கு கொஞ்சம் கௌரவம் கம்மியா தான் இருக்கும், லோக்கல் மினிஸ்டர்ஸ் எல்லாமும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பா, பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அந்த இடத்துக்கு லோக்கலுக்கு அவன் தானே கிரேட்ன்றதுனால அப்படிதான் சப்போர்ட்டா இருப்பா. பெருமாள் என்ன பண்றாருன்னு பாக்கணும் இப்ப இல்லையா. பெருமாள்கிட்ட கேக்குறார் இவர், ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்கா, பெருமாள் இடத்துல அவர் கேக்குறாரு, அப்படியா வந்ததா இந்த ப்ராப்ளம், மோட்சம் உனக்கு வேணுமா வேண்டாமான்னு, நான் வந்து என்ன பண்றேன், நீ பாடுற நான் ஆடி விடுறேன் சரியா போச்சு, உனக்கு மோட்சம் வேணுமா வேண்டாமா, ஆ மோட்சம் வேணுமே, இங்கேயே நீர் இவ்வளவு ஆடுறவரை எனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, மோட்சம் கொடுக்க மாட்டேன், நீ பாடுறதுக்கு நான் ஆடிட்டேன் நம்ம கணக்கு சரியா போயிடுச்சு, ஆனா பாஷ்யக்காரர் எதுவுமே எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன்றே, நீராவது நீர் பாடினா நான் ஆடணும்னு எதிர்பார்க்கிற ரொம்ப கடனா தீத்துட்டேன், இங்கேயே முடிஞ்சுடுச்சு, உமக்கு எனக்கும் கடன் பேலன்ஸ் இல்லை, ஆனா இந்த பாஷ்யக்காரருக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன், அதனால பாஷ்யக்காரர் வந்து சொன்னாதான் உமக்கே மோட்சம் அப்படின்ட்டார். அப்படியான அப்பதான் புரிஞ்சுட்டார்னு ஒரு சரித்திரம் சொல்லுவா. அதனால தொத்தோப்பியுச்சயிர் வயமிக பணாமஹா சுணுதராம் சுணுதராம் என்னன்னாக்க, யாரா வசதி, தாயார் வசதியா பெருமாள் வசதியான தாயார் வசதின்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு இவர் முதல்ல இருந்தே பீட்டிக்கே போட்டுட்டார். சுணுதராம் என்னன்னா, உமக்கே சந்தோஷமாற விஷயத்துல எங்களுக்கு என்ன, எங்களுக்கு விபரத்தி பத்தியே கிடையாது, நான் என்ன ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அம்மா அப்பானாக்க பசங்க வந்து அம்மாண்ட போயிடுங்கள், அம்மா பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமானா அம்மாதான் பிடிக்கும்னு சொல்லிடுங்கள் சமயத்துல, ஏன்னா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அம்மா அப்பா உனக்கு தெரியாதாப்பா அம்மா ரொம்ப பிடிவாதான் பிடிப்பா, அதனால அம்மா தான் சொல்லிட்டேன், உன்னதானப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கே தெரியும் இல்லையோ அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லி ஒரு சால் ஜாப் சொல்ல முடியும், இந்த அம்மான்ற சமயத்துல சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன பண்றார், ஸ்ரீயம் தொத்தோப்பியுச்சயிர் வயமிக பணாமஹா, அந்த அர்த்தத்திலயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா உமுக்கும் அவர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சமாளிக்க முடியும், நிறைய அநேக விதமான சமாளிப்பு வச்சுக்கணும், சேத்தனங்கள்லாம் பெருமாள் தயார் விஷயத்துல அது மாதிரி சொல்லி காமிக்கிறார். இந்த இடத்துல பண இது சுணுதராம் கேளுவோம், திருஷௌதே பூயாஸ்தாம், உம்ம ரெண்டு கண்ணும் எப்படி ஆகணும்னா சுகதரளதாரே பூயாஸ்தாம், உம்ம ரெண்டு திருக்கண்களும் எப்படின்னா நான் ஏற்கனவே உம்ம பார்த்துன்னு தான் இருக்கேன், என்ன உம்முடைய திருக்கண்கள் ரொம்ப அழகுன்றதாக ஆழ்வார்களும் பாடியிருக்கா, நீண்ட பெரியவாய் நீண்ட செவ்வரியோடி செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்றதாக பாடியிருக்கா, அந்த கண்கள் இருக்கே அது எப்படின்னா எனக்கும் அடியனும் நிறைய சமயத்துல கவனிச்சிருக்கேன், ஒரே சந்தோஷமா இருக்கும் அந்த கண்ணு தனியா சிரிக்கிற மாதிரி இருக்குமே, அந்த கண்கள் தனியா சிரிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு, என்ன ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த சொன்னாக்க எங்க அப்பாவுடைய கண்கள் தனியா சிரிக்கிற மாதிரி இருக்கும்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா, உங்க எங்க மாமனார் கண்ணு மட்டும் தனியா சிரிக்கும் அப்படி, அதாவது இதுல இருந்து என்ன நான் பர்சனலா ஏதோ விஷயம் சொல்றேன்னு நினைச்சுன்றாதிங்க, சில எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும், அது ஒரு சில சந்தோஷமான விஷயம் வந்துன்னா அந்த அவ வாத்துக்காரர்கள் சிரிக்கிறது அவ வாத்து மனுஷாள் எப்படி பிஹேவ் பண்றான்றது அவளுக்கு தானே தெரியும் அது, அதனால உதாரணத்துக்கு மட்டும்தான் சொன்னேன், சுக தரல தாரே அப்படின்றத அர்த்தம் சொல்லணும் இப்ப எனக்கு பொறுப்பு அதுல அங்க இருக்கு, அதனால ஏதாவது உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு, மனசுல வர்றதெல்லாம் உதாரணம் தான், ஏன்னா அது வஸ்துதா எங்க அப்பா விஷயத்துல பொருத்தமாவும் இருக்கும், கண்ணு தனியா சிரிக்கும், அவர் சந்தோஷப்பட்டாருன்னா, ஏன்னா ரொம்ப நாள் 40 வயசு வரையில் பசங்களே இல்லாம அப்புறம் ஒரு 7 குழந்தைகள் இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு, அந்த சந்தோஷத்துல இருந்து அவர் கடைசி வரையில் மீளவே இல்லை, கடைசி காலம் வரையில் அதே சந்தோஷத்தோடயே இருந்தார், யாரையும் சீன்னு கூட சொல்ல மாட்டார், அந்த மாதிரி ஒரு அற்புதமான சுபாவம், பசங்களை இதுவரையில் அடிச்சதே கிடையாது, எந்த 7 பசங்கள்ல 7 பசங்களையும் யாரையும் தொட்டு அடிச்சதே கிடையாது எங்கப்பா, அந்த மாதிரியாக வளர்க்குற விதம் கண்ணாலேயே நம்ம போய் இப்ப அப்பா கோச்சின்னு இருக்காரு அப்படின்னா கோச்சின் இருக்காருன்னு புரிஞ்சிடும், இப்ப அப்பா சந்தோஷமா இருக்காருன்னா சந்தோஷமா இருக்காருன்னு புரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இப்ப தாய் பெருமாள் வந்து எப்பவும் சந்தோஷமா தான் இருக்காருன்னு பட்டு இருக்கிறது என்ன தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆடி கொஞ்சம்
இருந்ததுன்னா கூட அது எப்படி சரி தட்டுறதுன்றது பசங்களுக்கு நல்லா தெரியும். அப்பாவிட்ட சிரிச்சு சிரிச்சு சரி பண்ணிடுங்க. அந்த மாதிரியா என்னப்பா நீங்க கொஞ்சம் கோமா இருக்க மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னா சரியாயிடுவார். அந்த மாதிரியாக பெருமாளுக்கு என்ன பண்றாரு, அட்ஜஸ்ட் பண்றாரு. தாயாருக்கு தாயாருக்கு ஸ்தோத்திரம் பண்றியா நீ, என்ன ஸ்தோத்திரமே பண்ணல, என்ன விட்டுட்டு அங்க ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ. ஆனா அதுக்கு முன்னே இவர் என்ன பண்ணிட்டார், அதுக்குதான் இங்க சொல்றார், உண்மை ஏற்கனவே நூறு பிளஸ் நூறு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன், 200 ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம் 200 பண்ணியிருக்கேன். ஆனா சங்கையில வேணா உங்களுக்கு அதிகம், அங்க என்ன பண்ணலாம், தாயா பெருமாண்டத்துல உங்களுக்கு 200 ஸ்லோகம், தாயாருக்கு வெறும் 50 ஸ்லோகம் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்க சொல்லிடலாம். ஆனா இப்ப தாயார் இந்த தாயார் விஷயத்துல உம்ம காட்டிலும் வசத்தியா தாயார சொல்ல போறேன் அப்படின்னா அர்த்தம், இங்க ஸ்டேட்டஸ் வைஸ் வந்து உம்ம காட்டிலும் வசத்தியா தான் இங்க பாட போறேன் அப்படின்ட்டு தாயார பெருமைப்படுத்துறதுலயும் தாத்பரியம். அதே சமயத்துல 200 ஸ்லோகம் அவருக்கு, இங்க வெறும் 50 ஸ்லோகம் தானே, அதனால யார் வசதின்னு பாத்துக்கோ, நீரே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு சால் ஜாப்னு சொல்ல முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, வியக்தமா சொல்றது, ஸ்ரீயம் துவத்தோப்பியுச்சயிர் வயமிக பணாமகா, நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் உம்ம காட்டிலும் தாயார் வசத்தின்னு ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஏன்னா புருஷகாரத்துவம் உங்ககிட்ட இல்ல, தாயாரிடத்துலதான் இருக்கு, அதனால தாயார் தான் எங்களை காப்பாத்த போறவள், நீரோ தண்டதரர். அதனால இங்க தாயார் பத்தி பெருமையா பேச போறேன். திருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரள தாரே, அதனால சுகதரள தாரே பூயாஸ்தாம், பூயாத் பூயாஸ்தாம் பூயா சுகுன்னு, பூயாத்ன்றது ஏகவசனம், பூயாஸ்தாம்ன்றது த்விவசனம். திருஷௌதே பூயாஸ்தாம், உம்முடைய இரண்டு கண்களும் சுகதரள தாரே பூயாஸ்தாம், திருஷௌ தே தே திருஷௌ திருக்கு திருஷௌ திருஷஹ திருஷௌ த்விவசனம் டியூயல் என்ன, தே திருஷௌ சுகதரள தாரே என்ன, தாரம் தாரே அப்படி தாராணி என்ன, அதுவா தாரா தாரே தாராஹ அப்படி, சுகதரள தாரே திருஷௌ தே சுகதரள தாரே பூயாஸ்தாம், சுகதரள சுகத்தினால் தரள மிதப்பது, தரளம்னா என்னன்னா மிதக்கிற மாதிரி என்ன, எப்படி எது மிதக்கிறதுனா தாரம் அந்த கருப்பு கருப்பா கண் விழி இருக்கே அந்த விழியானது அப்படியே மிதக்கணும். ஒரு ஒரு என்ன சுவாமி என்ன பெரிய மிதப்புல இருக்கே அப்படின்றாளே, அந்த மித பெருமிதம் பெருமிதம் அப்படின்ற அந்த மிதம் சப்தம் இருக்கு பாரு பாருங்க, அதுதான் அது, அந்த பெருமிதம் பெருமிதம் அவர் பெருமிதம் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி சுகதரள தாரே, அந்த கண்கள் பெருமிதத்தை காட்டுவதை காட்டுபவைகளாக அமைய வேண்டும் இரண்டு கண்களும். சுகதரள தாரே ஸ்ரவணதஹா புனஹா, மேலும் கேட்கும் பொழுது ஹர்ஷோத்கரிஷாத்து பிரதிக்ஷணமும், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சந்தோஷம் ஏற்படுறதுனால ஹர்ஷ உத்கரிஷாத்து, கல்யாணம் ஆயிண்டே இருக்கு பசங்களை கிண்டல் பண்றா, கல்யாணத்துல பொண்ணை வந்து அங்கேருந்து அதை பொண்ணை கிண்டல் பண்றதுக்குன்னே ஒரு 2-10 பசங்க இருக்கோங்க பத்தியா, என்னதான் ஜாலியா இருக்கா பாரு அப்படின்னும் ஏதோ சொல்லிட்டு இருக்கு கல்யாணத்துல, அது வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அது சிரிச்சுட்டே இருக்கும், அந்த அது போட்டோ எடுக்கலாம் அழகா சிரிக்கணும்ன்றதுக்காக இந்த பசங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும், பின்னாடி உட்காந்துட்டு அது ஏதோ சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும், அதை பார்த்து அது பார்த்தா அது சிரிச்சுட்டு இருக்கும், அது சிரிச்சுட்டே கண்டினியூஸா இருக்கிறதுனால போட்டோ ஆனது ரொம்ப அற்புதமா வரும், பிரதிக்ஷணம் அந்த சந்தோஷமானது கல்யாண சமயத்துல பொண்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியாக தாயார சொல்லச்ச 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 ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பெருமாளுக்கு சந்தோஷம் இருக்கும், அதனால ஒவ்வொரு பதத்தையும் போடப்பா என்னவான பதம் தாயாருக்கு உபயோகப்படுத்த சூப்பர் அப்படின்னு அவர் சந்தோஷத்திலேயே இருப்பார், அந்த பெருமிதத்திலேயே இருப்பார். சுகதரள தாரே ஸ்ரவணதா புனர் ஹர்ஷோத்கரிஷாத், பிரதிக்ஷணமும் ஹர்ஷத்தினுடைய சந்தோஷத்தினுடைய உத்கரிஷத்தினால் ஆதிக்கத்தினால் அதிகமாகிறதுனால புஜயோகோ கஞ்சு கஷதம் ஸ்புடது, அதனால புனர் ஹர்ஷம்ன்றது எங்கடா ஏற்படும்னா மனசுல ஏற்படுமே தவிர சரீரத்திலையும் தெரியும், மானசிகமான தர்மங்கள்லாம் வெளிப்படுறதுக்கு சரீரம் தான் அதுக்கு வந்து ஒரு வடிகால், அதனால மனசுல சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா சரீரத்துல இன்னும் ஆஹா தெம்பாயிடும் உடம்பு, அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் பருத்துடுவீர் நீர் பருத்துடுவீர் பருத்து 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 100 சொக்கா வெடிக்கணும் உமக்கு அப்படின்றதாக அதிசயோக்தி, வஸ்துதாக 100 சொக்காயா வெடிக்கும், வெடிக்காது ஏன்னா யாருக்கா அப்படியா வெடிக்கும் இல்ல, ஆனா அவருக்கு வெடிக்கலாம் என்னன்னா அவர் வந்து விஸ்வரூபரானவர், அவர் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வெவ்வேறு ரூபத்தை எடுக்க முடியும், அந்த மாதிரியாக அவர் சோகாமயத்த பகுஸ்யாம் பிரஜாயே ஏ தீனிட்டு அந்த எல்லா சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மமா இருந்தவர்
ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமா ஆனவர், என்ன உலகம் உண்ட பெருவாயர் இல்லையா. அதனால அவர் வந்து நினைச்ச மாத்திரத்துல எவ்வளவு பெரிய சுரூபத்தை வேணா எடுத்துட்டே இருக்க முடியும். அதனால பெருமாளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணும்னாக்க எப்படி பேசணும்னா, உமக்கு அருஷோத்கர்ஷாத்து ஸ்புடத்து இது கஞ்சுகசதம் ஸ்புடத்து, 100 சொக்காயானது புஜயோகோ கஞ்சுகசதம், புஜங்கள் பெருசாயிட்டே இருக்கும். புஜம் தான் சரீரம் பெருசாகுதுன்னா புஜம் பெருசாகும். புஜம் என்ன, அதனால என்ன பியூடோரஸ்கா விஷஸ்கந்தான்னு வர்ணிக்கிறான் பாருங்க, பெரிய செஸ்டாகவும் அவர். அதனால தோள்கள்லாம் பருத்த தோள்களாகவும் இருக்கணும். அந்த தோல் பருத்த தோல்ன்றதுதான் இங்க ஆழ்வார்கள் அனுபவிக்கிற மாதிரி பெருமாளுடைய பருத்த தோல். அது வந்து ஆண்டாள் திருக்கல்யாணத்துல வர்ணிக்கச்ச அந்த ஒரு பெரிய திவ்ய சூரிய சரித்தம்னு கிரந்தம். இந்த திவ்ய சூரிய சரித்திரத்துல ஆண்டாள் திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருப்பா. அப்படியே திருப்பா உபன்யாசம் சொன்னா அந்த அங்கேன்னு தான் சொல்லுவேன். அற்புதமா இருக்கும் அது. ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கே 30 நாள் வேணும், அவ்வளவு பெரிய காவியம் பண்ணிருக்காரு. 4 சர்க்கம் 3 சர்க்கமோ அதுல வந்து திருக்கல்யாணத்தை வர்ணிக்கிறதுக்குன்னே 2 சர்க்கம் தனியா ஸ்பெஷலா கிட்டத்தட்ட 200-250 ஸ்லோகம் இருக்கு. அவ்வளவு அற்புதமா வர்ணிப்பார். 108 திவ்ய தேசத்து பெருமாளும் ஏழுருக்கா. 108 திவ்ய தேசத்து பெருமாள்ல ரங்கநாதர் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான்றதாக முடிக்கப்பார். ஏன்னா ரங்கநாதர் மாதிரி அழகு அது வசுதா எல்லாரும் ஒத்தரா இருந்தா கூட அந்த 108 திவ்ய தேசத்து பெருமாள் தான் வரணும் தாயார பண்ணிக்கிறதுக்கு. தாயார கல்யாணம் பண்ணிக்கணும், ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்கணும்னா வேற யார் வர முடியும்? மானிடவர் கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு சொல்லி ஆயிடுச்சு. மத்த எல்லாரும் மனுஷியால் தான். ஆவிரிஞ்சாத அமங்கலம் பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அமங்கலம் தான். அதுலயும் ஒரு சுயம்பரம் வைக்கணும்னாக்க எப்படி சுயம்பரம் மாதிரி அங்க எடுத்துன்னு போயிருக்கா. அந்த ஸ்வயம்பரத்துல 108 திவ்யதேச பெருமாள் எழுதிருக்கா. ஒவ்வொருத்தருக்கு வேண்டாம்னு சொல்றதுக்கு அழகழகான காரணங்களை கவி கல்பனம் பண்றார். கல்பனம் பண்ணி அத உபன்யாச காலம் சொல்லுவா. சில பேர் ஒவ்வொரு அந்த பெருமாள் மீச வச்சுட்டு இருக்கார் எனக்கு வேண்டான்னுட்டாள் அப்படின்ட்டு திருவள்ளிக்கேணி பெருமாளை சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு விதமா சொல்லி எல்லாரையும் தட்டி கழிச்சுட்டு கடைசியில ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிப்பார் அந்த இடத்துல. இங்க ரங்கநாதரே சாட்சாத்தா இருக்கார். அதனால ஸ்புட்டத்து புஜையோ கஞ்சுக்க சொன்னா அவருக்கு அங்கேயும் வர்ணிக்கச்சு என்ன பண்ணுவார், அந்த ஒவ்வொருத்தரும் வேண்டான்னு சொன்னோடனே பெருமாளுக்கு ஒரு விசித்திரமான கலை ஏற்படும். ஆஹா, அவரும் வேண்டான்ட்டா, அவரையும் வேண்டான்ட்டால ஆண்டாள் சரி மெது மெதுவா எங்கிட்டதான் வரப்போறா அப்படின்னு இவருக்கு இன்னும் பெருமிதமானது அதிகமாயிட்டே இருக்கு அப்படி வர்ணிக்கிறது. அந்த மாதிரி ஸ்புடத்து புஜையோகோ கஞ்சுக சதம்ன்றதாக அதே பெருமாள் விஷயத்துல இங்க லக்ஷ்மி விஷயகமா சாதிக்கிற ஸ்லோகத்துல ஸ்புடத்து புஜையோ கஞ்சுக சதம்னு சொன்னது அந்த கிரந்தத்தையும் அப்படி எனக்கு ஞாபகப்படுத்துறது. ஸ்ரீய இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புஜயோகோ கஞ்சுக சதம் ஸ்புடத்து, அந்த தோள்களுக்கு 100 சொக்காய்கள் வெடிக்க வேணும் அப்படின்றதாக வெடிக்கட்டும் அப்படின்றதாக பெருமாளை பார்த்து அந்த ஒரு புது மாப்பிள்ளைய கிண்டல் பண்ற மாதிரி கிண்டல் பண்ற. ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேஷய தவ சஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைரு வயமிஹ பணாமஹா ஸ்ருணுதராம் த்ரிஷௌதே பூயாஸ்தாம் சுகதரல தாரே ஸ்ரவணதஹா புனர் ஹருஷோத்கரிஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுக சதம் என்ற ஸ்லோகம். அதாவது அடுத்த ஸ்லோகம் அதுக்கு ஒரு ஒரு அவதாரிக்கை ஒன்று வைக்கிறார். இப்ப ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போறார். இப்பதான் இந்த ஸ்லோகத்துல இருந்துதான் கணக்கு. 9 ஸ்லோகம் வரை எத்தனை ஸ்லோகம் ஆச்சு, 8, 9 ஸ்லோகம் ஆச்சு. 10வது ஸ்லோகத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இன்டைரக்டா ஸ்தோத்திரம் பண்றது அப்புறம் டைரக்டா ஸ்தோத்திரம் பண்றது அப்படி ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், ஓரளவுக்கு அர்த்தம் சொல்றேன். அடுத்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம் சஹாம் த்வத் சத்குணௌகமணி கோஷகுஹம் க்ருணந்தீம் தத்வார பாடன பட்டூனி ச சேதிஹாஸ சந்தர்ப்பண ஸ்மிருதி புராண புரசராணி என்பதாக ஸ்லோகம். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம் சஹாம் சின்னதா இருக்கு எழுத்து, அதனால ஒண்ணும் புரியல. இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட வச்சுன்னு பார்த்து சொல்ல வேண்டியதாரு. அதனால முதல்ல சந்தர்ப்பணன்னு சொல்லிட்டேன். சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரசராணி. தேவியின் சம்போதனம். பகவதீம் ஸ்ருதிம்
प्रथमे पुमांसः त्वत्सद्गुणौघमणिकोशगृहं गृह्णन्ति. प्रथमे पुमांसः நம் முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் மகர்ஷிகள் எல்லோரும் இங்க விவக்சிதம். பிரதமே புமாம்சகான்றதுனால மூணு கோட்டி இருக்கு, மூணு கோஷ்டி இருக்கு, மூணு கோஷ்டி இருக்கு. ஒன்னு மகர்ஷிகளுடைய கோஷ்டி, ஒன்னு ஆச்சாரியாளுடைய கோஷ்டி, இன்னொன்னு ஆழ்வார்கள் திவ்யசூரிகளுடைய கோஷ்டி என்று மூணு கோஷ்டி இருக்கு. அதனால பிரதமே புமாம்சகான்னு பகுவச்சனத்துல சொன்னார். பிரதமே என்றது இந்த இடத்துல சர்வநாம சப்தம். அது பிரதமே பிரதமாக பிரதமோ பிரதமே அப்படின்னு பகுவச்சனம். பிரதமே புமாம்சா முன்ன நம் முன்னோர்கள், முன்னோர்கள்னு பகுவச்சனம் சொன்னது. எத்தனை முன்னோர்கள்? மூன்று விதமான முன்னோர்கள் நமக்கு இருக்கார்கள். அந்த மூன்று விதமான முன்னோர்களும் என்ன பண்றான்னா, வேதங்கள் இருக்கே பகவதீம் ஸ்ருதிம், பகவதீம் ஸ்ருதிம், பகவதீன்ற சப்தத்தினால ஸ்ருதியை சொன்னதுக்கு காரணம் அது நித்தியமானது, அபௌருஷேயமானது. அந்த மாதிரியான சில குணகண குணங்களை, அசாதாரண குணங்களை தன்னிடத்தில் இருத்தியது. அதனால அத பிரதம அதுக்கு பகவதீம் ஸ்ருதிம் அப்படின்றதா சொல்றார். ஏன்னா அது சொத பிரமாணம். ஏன்னா நிரபேக்ஷோரவ ஸ்ருதிகின்றதா அதுக்கு லட்சணம். இப்ப வந்து பிரத்யக்ஷம்னு அனுமானம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரமாணமாறுது. அந்த ஸ்ருதி பிரமாணமாச்ச அது எதையுமே அபேட்சிக்காது. இதுவாது கண்ணு அபேட்சிக்கும், கண் அபேட்சிச்சு கண்ணு மூலமா தான் அந்த வஸ்துவை பார்க்கணும், அது சத்தியம்னு சொல்லணும். ஏதோ ஒரு சாதனத்தை அபேட்சிக்கிறது பிரத்யக்ஷம். அனுமானம் மறுபடியும் பிரத்யக்ஷத்தை அபேட்சிக்கும், உபமானம் மறுபடியும் அனுமானத்தை அபேட்சிக்கும். அந்த மாதிரி சில இன்னொன்னு அபேட்சிச்சு தான் பிரமாணமாகும். ஆனா எதையுமே அபேட்சிக்காத ஸ்ருதி பிரமாணமாகும். அதனால அதுக்கு நிரபேக்ஷோரவஹா, இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் எனி அதர் பிரமாணா டு ப்ரூவ் the validity of its own அப்படின்னு அர்த்தம். டு ப்ரூவ் த வேலிடிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் எனி அதர் பிரமாணான்னு அர்த்தம். ஆனா மற்ற பிரமாணங்கள்லாம் அப்படி இல்லை. அதனால நிரபேக்ஷோரவ ஸ்ருதி, எதையும் அபேட்சிக்காத சப்தம்ன்றதுதான் அதுதான் ஸ்ருதி அப்படின்னு சொல்றான். அந்த சொப்ரமா சொத பிராமான்யம் அவன் வந்து அது அது வந்து அபௌருஷேயம், புருஷர்களால் பண்ணப்படாததுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சில குணங்கள்லாம் அதுல இருக்கிறதுனால என்ன அதுக்கு பகவதி ஸ்ருதிகின்றதாக சப்தத்தை உபயோகப்படுத்துறார். பகவதீம் ஸ்ருதிம், ஹே தேவி பகவதீம் ஸ்ருதிம் பிரதமே புவாம்சா, முன்னோர்கள் என்ன பண்றா, அதுதான் பிரமாணம். எதுக்கு? த்வத் சத்குணௌக மணிகோஷ கிரகம் கிருணந்தி, உன்னுடைய நல்ல குணங்களுடைய மணிகோஷ கிரகம் என்று மணிகோஷ கிரகம், இந்த மணி சத்குண குணம் குணங்களுடைய கூட்டமாகிற மணிகள் இருக்கே அதுக்கு கோஷகிரகம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு நல்ல பெட்டி வேணும். அதாவது சாதாரணமா நல்ல குணங்கள்லாம் ரத்னம் மாதிரி, ரத்னத்தை நம்ம எங்க வைப்போம்? நல்ல பெட்டியில வைப்போம் இல்லையா, ரத்ன பேட்டிக்கா அப்படின்னு. ரத்ன பேட்டிக்கான்னு ஒரு வியாக்கியானம் உண்டு, நியாயஸ்தாஞ்சனத்துக்கு ரத்ன பேட்டிக்கான்னு திருப்புகுடி சுவாமி வியாக்கியானத்துக்கு பேர் அது. ரத்னப்பேட்டின்னா அற்புதமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்றக்கப்படினால இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நியாயஸ்தாஞ்சனம் எடுத்து வச்சுன்னு வாசிக்கணும், ரத்னப்பேட்டிக்கு வாசிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன பண்றது, அடுத்தது தூக்கம் வரலன்னா அதுதான் பாவம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரந்தங்களை பார்க்கும்போது அவா ஹாஹா, இது வேணும் அது வேணும், ஆப்பிள் பழம் வாங்கலாமா, சாத்துக்குடி பழம் வாங்கலாமா, திராட்சை வாங்கலாமா, பலாப்பழம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு பிரம வரும் பாருங்க ஆத்துல ததியாரா என்ன. அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் அந்த கிரந்தங்களை பார்க்கச்ச அதை எடுத்து வாசிப்போம், இதை எடுத்து வாசிப்போம் தோன்றது. யாரும் வாசிக்கிறவா தான் இல்ல, அதான் பெரிய கஷ்டம் இப்ப லோகத்துல. ஏன்னா யாருக்குமே ஸ்ரத்தே இல்லாம போயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்ரீகுண ரத்ன கோஷம்ன்றதுனால நீங்க எல்லாம் கேக்குறீங்கோ, தாயார பத்தி இருக்குன்றதுனால கேக்குறீங்கோ. அதே நம்ம வந்து சாஸ்திர கிரந்தங்கள்லாம் பாடம் சொன்ன சுவாமி சுவாமி எங்களுக்கு வேண்டாம் சுவாமி இதெல்லாம்ட்டு எல்லாரும் கிளம்பி ஓட்டிடுவா. அவ்வளோ அதுல அகாதமான விஷயங்கள், ஏன்னா ஆழமான விஷயங்கள் எல்லாம் உள்ள போய் பூந்து புறப்படவே முடியாது, நம்மளால வெளியிலயே வர முடியாது. ஏன்னா சில பட்சிகள்லாம் தண்ணியில விழுந்துருத்துனா அவ்வளவுதான், அதால ஏந்து வெளியிலயே வர முடியாது. நாங்களும் அப்படிதான், அதுலயே இருக்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கும் தீர்த்தம் வாழ்ண்டே இருக்கலாம் போல இருக்கு, அதனால நாங்க வெளியில வரதே இல்லை. அதுல இருந்து வெளியில வர முடியறது இல்ல, அறகுறையா தெரிஞ்சதுனால வெளியில வர முடியாது. ஏன்னா ரெக்கையில சாமர்த்தியம் இருக்காது, அது நீஞ்சனமோ இல்லையோ. அதனால சத்குணௌக மணிகோஷ கிரகம் கிருணந்தி, உன்னுடைய சத்குணங்கள் என்கிற ஒரு ஒரு ரத்னங்களுடைய குவியல் இருக்கே, அந்த குவியலுக்கு ஒரு கோஷ கிரகமாக எதனா வச்சுருக்கான்னா ஸ்ருதியை வைத்துக் கொண்டுள்ளார்கள். வேதம் தான் தாயாரை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய பேட்டகம் பெட்டி அது.
அப்படின்னு பேழை அப்படின்னு தமிழ்ல என்ன சொல்லுவா, பேழை, பெட்டி, பெட்டிக்கு பேரு பேழைன்னு பேரு. நகை பேழை அப்படின்னு வா, நகை பெட்டின்னு இப்பெல்லாம் சொன்னாக்கா பெட்டின்னு சொன்னாலே அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை, அந்த பேழையே வேற. அந்த மாதிரி எல்லாம் பண்றதே இல்லை இப்பெல்லாம் யாரும், நகைகளை வச்சுக்கிறது இல்ல, எல்லாத்தையும் கொண்டு லாக்கர்ல வச்சுடுறான். அதனால அந்த மாதிரி பேழைகள்லாம் இப்பெல்லாம் இல்லவே இல்லை, நம்ம எல்லாம் ஏழைகள் தான். இப்போ எல்லாத்தையும் கொண்டு பேங்க்ல வச்சா நம்ம ஏழை தானே, இருந்தாக்கா இருந்தா ஆத்துல இருக்கணும், இல்லைன்னா பேழையில இருக்கணும், பேழையில இல்லைன்னா நம்ம எல்லாம் ஏழை தான். அதனால சத்குணவுக உன்னுடைய நல்ல குணங்கள் ஆகிற அந்த ரத்னங்கள் இருக்கே அதுக்கு கோஷகிரகம், அதுக்கு வந்து ஒரு பெட்டி போல வேதத்தை நினைக்கிறார்கள். வேதம்னா என்ன, தாயாருடைய குணரத்ன கோஷம், அந்த ஸ்ரீகுணரத்ன கோஷம்ன்றத இங்க அழகா அந்த சப்தத்தினால சொல்ற குணரத்ன கோஷம்ன்றத தொத் சத்குணௌக, தொத் சத்குணௌக குண சத்குணௌக மணி கோஷ கிரகம்ன்றார். மணினா ரத்னம், தொத் சத்குணௌக ரத்னன்னு அர்த்தம். குணரத்ன கோஷா, ரத்ன சப்தத்துக்கு பதில் இங்க மணி வந்திருக்கு. குணரத்ன கோஷான்ற சப்தத்தால் பேர் வச்சிருக்காரு ஸ்ரீகுணரத்ன கோஷான்னு. தொத்துன்றதுனால ஸ்ரீ உன்னுடையன்னு சொல்றதுனால, தாயார பார்த்து சொல்றதுனால தேவி அப்படின்னு சம்போதனம் பண்றதுனால ஸ்ரீ வந்துருத்து. இந்த இடத்துல தொத்துன்றதுனால சத்குணன்றதுனால குணசப்தத்தினுடைய விஸ்தாரமானதாச்சு, சத்குணங்களுடையன்றதாக மணின்றதுனால ரத்னம்னாச்சு, கோஷம்ன்றதுனால ஸ்ரீகுண ரத்ன கோஷகான்ற சப்தமானது சொன்னதா ஆச்சு. கோஷம்னா என்ன, பெட்டி. கோஷகிரகம் கிரணந்தி என்று கிரணந்தி சொல்லுகிறார்கள், யார் சொல்லுகிறார்கள், பிரதமே புமாம்சகா, அதாவது மகர்ஷிகள் கோஷ்டியா இருக்கட்டும், ஆழ்வார்கள் கோஷ்டியா இருக்கட்டும், ஆச்சாரியால் கோஷ்டியா இருக்கட்டும், இந்த மாதிரியான கோஷ்டியில இருக்கிறவாள்லாம், ஹே தேவி ஸ்ருதிம் பகவதீம் ஸ்ருதிம், அந்த பகவதி ஸ்ருதியானது உன்னுடைய கோஷகிரகம், உன்னுடைய ரத்ன கோஷங்கிற குணரத்ன கோஷகிரகம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது அது என்ன பண்றதுடான்னா, தத்வார பாடன பட்டு, அதுக்கு பெட்டினா சாவி வேணுமே, ஒரு நல்ல பெட்டினா சாவி இல்லாம இருக்குமா, அதுக்கு ஒரு நல்ல சாவி இருக்குமே, எங்கடா இருக்கு சாவி அப்படின்னாக்க, சாவியை சாவி தொலைஞ்சுடுத்து, சாவியை தேடணும்னா எங்கடா தேடணும்னா, தத்வார பாடன பட்டூனி சேதிஹாச சந்தர்கண ஸ்மிருதி புராண புரசராணி. அந்த துவாரத்தை பாடன பட்டூனி, அதை திறப்பதற்கு அந்த பெட்டி ஸ்ருதியாக வேதமாகிற பெட்டி, எது உள்ள குணரத்னங்கள்லாம் தாயாருடைய குணரத்னங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுக்கு குஞ்சிகையானது, குஞ்சிக்கானக்க குஞ்சி குஞ்சிக்கானக்க அதனுடைய திறவுகோல் சாவி, நம்ம இப்ப சாவின்னு சொல்றோம், திறவுகோல்னு சொல்லணும் அதுக்கு, அந்த திறவுகோல் தத்வார பாட்டன பட்டூனி, அதனுடைய துவாரத்தை பாட்டன திறப்பதற்கு பட்டூனி சாமர்த்தியமுடையவைகளாக எதை சொல்லுகிறார்கள்னா, இதிகாசம் என்ன, தர்க்கம் என்ன, தர்க்கத்தினுடைய புரசர் தர்க்கத்தால் நிரூபிக்கப்பட்ட ஸ்மிருதி என்ன, புராணங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும், இவைகள் முதலானவைகளை அதற்கு திறவுகோலாக சொல்லுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத், இதிகாசங்களையும் புராணங்களையும் வைத்துக் கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை விமர்சி விஸ்தாரம் பண்ண வேண்டும், இல்லைனாக்க வே இதெல்லாம் இல்லைன்னாக்க வேதத்தினுடைய அர்த்தத்தை அப்ரோச் பண்ணவே முடியாது நம்மளுக்கு. அதனால ஸ்ருதி ஸ்மிருதி இது என்ன புராணம், அதனாலதான் அவன் என்ன பண்ணா, சங்கராச்சாரியருக்கு மங்கள ஸ்லோகம் தனியன வா சொல்றா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானா மாலயம் அப்படின்னு சொல்றா பாருங்க, அந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அதனாலும் ஒத்துக்கிறோம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள்லாம் அதுக்கு திறவுகோலாக இருக்கின்றன. உன்னுடைய சத்குணவுக மணி கோஷ கிரகம் என்று சொல்லக்கூடிய வேதமாகிற பேழைகள் இருக்கிறதே அதற்கு திறவுகோள்களாக இருக்கின்றன. தத்வார பாட்டன பட்டூனி காணி பவந்தி சேதிஹாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரசராணி, ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் முதலியவைகளானவைகள் அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு திறவுகோள்கள் போன்று இருக்கின்றன, பேழைக்கு திறவுகோல் போன்று சாவி போல இருக்கின்றன என்று சாதிக்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, வேத பிரதிபாத்தியை எப்படி பெருமாள் வேத பிரதிபாத்தியரோ அந்த மாதிரி வேதவேத்தியே பரே பும்சி அப்படின்னு வேதவேத்தியனான பரமபுருஷன்ற மாதிரி இவரும் இவளும் வேதவேத்தியை தான், வேதத்தினால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள் தான். எப்படிடானா, கிருணாகி கிருத்தவதி சவிதராதிபத்தியின்ற மந்திரங்கள், அப்புறம் சுமஜ்ஜான ஏ விஷ்ணவே அப்படின்ற மந்திரம்,
श्रद्धया देवो देवत्वमश्नुते ह्रीष्यते लक्ष्मीश्च पत्न्यौ हिरण्यवर्णां हरिणीम् इत्यादि ஸ்ரீசூக்தங்கள், அப்புறம் வந்து எல்லா கிரந்தங்களும் இந்த மாதிரி வச்ச மந்திரங்கள்லாம், அது என்ன என்ன தேவி சூக்தம், ஸ்ரத்தா சூக்தம், இத்தனை சூக்தங்கள்லாம் என்ன பண்றது, தாயாருடைய தாயாரை பத்தி சொல்றது வேதத்துல. அதனால வேதத்துல இந்த சத்குணோக மணிகோஷ கிரகம் என்று வேதத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு திறவுகோள்களாக இதிகாச புராணங்களை சொல்லுகிறார்கள். அதுக்கு சத்தர்க்கம் தர்க்கம் எல்லாம் வேணும், தர்க்க யுக்திகள் வேணும். யுக்தி இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. அதனால ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ருதியில இருக்கிற அர்த்தத்தை தான் ஸ்மிருதி புராணங்கள்லாம் சொல்றதுன்றத சொல்றதுக்கு சில யுக்திகள் வேணும். அதனால சந்தர்க்கண ஸ்மிருதி புராண சந்தர்க்கணம், நன்கு ஊகிக்க கூடியதான ஸ்மிருதி புராண இவைகள் முதலான இதிகாசங்கள் இருக்கே, அவைகளைத்தான் திறவுகோள்களாக சொல்லுகிறார்கள்ன்ற அர்த்தத்தை நான் அடுத்த கிளாஸ்ல இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம். இதுவரையில் என்ன டைம் ஆகுது, ஆயிடுச்சு, என்ன டைம் ஆனதே தெரியல. அந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லிட்டு முடிக்கிறேன். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம்சா த்வத்சத்குணோகமணிகோஷ கிருஹம் கிருணந்தி தத்வார பாடன பட்டூனி ச சேதிஹாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்ராணி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.